Hi friends, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா pregnant ladies pregnancy timeல வயித்துல இருக்க குழந்தையோட அட்டாச்மென்ட்டாவும் அரவணைப்பாவும் வந்து இருக்கணும். சோ அப்பதான் வந்து குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமா உங்க கூட வந்து அன்பாவும் வந்து பாசமாவும் வந்து இருக்கும். சோ இந்த வயித்துல இருக்க குழந்தை கிட்ட நம்ம வந்து எப்படி வந்து அட்டாச்மென்ட்டா இருக்குறது? சோ உங்க பார்ட்னரும் உங்களுக்கு வந்து first day baby இருந்துச்சு அப்படினா அவங்களும் வந்து எப்படி வந்து அட்டாச்மென்ட்டா இருக்குறது அப்படிங்கற பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து சில டிப்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் first time நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படினா வந்து மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி all கொடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நான் எப்பலாம் வந்து वीडियोस upload பண்ணாலும் உங்களுக்கு notification காமிக்கும். நீங்க என்னோட वीडियोस வந்து miss பண்ணாம பார்க்க முடியும். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ 20 weeks-ல இருந்தே வந்து உங்க ஹார்ட் பீட் வந்து உங்க குழந்தை வந்து கேட்பாங்க. சோ உங்க voice-ஐ வந்து உங்க குழந்தை வந்து வயித்துல இருக்கும்போது வந்து ஈஸியா வந்து identify பண்ணிடுவாங்க. அதனால நீங்க வந்து உங்க குழந்தை கிட்ட வந்து நிறைய வந்து பேசணும். சோ next அப்படி நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா உங்க வயித்துல வந்து light வந்து டச் பண்ணி கொடுங்க. சோ அது வந்து உங்க குழந்தைய வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணும். சோ அது மட்டும் இல்ல இது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் வந்து ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணும். சோ நெக்ஸ்ட் குழந்தை வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கு அதாவது சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உங்க கூட வந்து பாண்டிங்கா இருக்கிறதுக்கு வந்து நீங்க என்னெல்லாம் வந்து பண்ணனும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மியூசிக் கேட்கலாம். சோ நீங்க மியூசிக் கேக்குறதுனால உங்க குழந்தை வந்து ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படினா வந்து ডেইলি கொஞ்ச நேரம் வந்து மெலோடியான மியூசிக் இல்ல ஹாப்பி மியூசிக் வந்து நீங்க வந்து நிறைய கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து நீங்க பாட கூட செய்யலாம். சோ இதெல்லாம் வந்து உங்க குழந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள நல்ல பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணும். சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வயித்துல இருக்க குழந்தை வந்து நீங்க நைட் டைம்ல வந்து தூங்கும்போது அதாவது ரெஸ்ட் எடுக்கும்போது வந்து ரொம்பவே வந்து ஆக்டிவா இருப்பாங்க. சோ நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து நல்ல ஸ்டோரிஸ் சொல்லலாம் இல்ல வந்து ஸ்லோகன் இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்க குழந்தை கிட்ட பேசுனீங்க அப்படினா வந்து குழந்தையும் வந்து ரொம்பவே வந்து ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்சர்சைஸ். சோ நீங்க வந்து ப்ரீத்திங் எக்சர்சைஸ் வந்து பண்றது நீங்க என்ன பண்ணனும் அப்படினா நல்லா வந்து மூச்சை இழுத்து நல்லா வந்து வெளியில விடணும். சோ இப்படி பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்பவே வந்து ரிலாக்ஸா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் லெவலும் வந்து கரெக்டா வந்து போகும். சோ நெக்ஸ்ட் உங்க வயித்துல வந்து நீங்க நல்லா வந்து மசாஜ் ஆயில் போட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்க. அதாவது ரொம்ப பிரஸ் பண்ணி இல்ல லைட்டா வந்து மசாஜ் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி நீங்க வந்து வயித்துல வந்து கை வச்சுட்டு நல்லா ஸ்லோவா பண்ணும்போது அது உங்க குழந்தைய வந்து ஆக்டிவா வந்து வச்சுக்கும். சோ உங்க குழந்தைய வந்து நல்லா வந்து மூவ் பண்ணுவாங்க. உங்களை வந்து உதைக்கிறதையும் வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். சோ அது மட்டும் இல்ல உங்க வயிறு வந்து பெருசாக பெருசாக வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் வந்து வரும். சோ அப்படி வந்து வரும்போது நீங்க இந்த மாதிரி மசாஜ் பண்றதுனால அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு வந்து நீங்க வந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணி காமிக்கலாம். சோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து ரீட் பண்ணும்போது அவங்களும் வந்து உங்க வாய்ஸை வந்து நல்லா வந்து லிசன் பண்ணுவாங்க. சோ ஈஸியா வந்து உங்களோட வாய்ஸை வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. நிறைய பேர் இருந்தாலும் நீங்கள் வேறு யாராச்சும் கிட்ட பேசினா கூட குழந்தை வந்து கரெக்டாக வந்து உங்கள் வாய்ஸை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் மஃப்ளரு ஸ்வெட்டரு இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து உங்கள் குழந்தைகிட்ட வந்து நீங்கள் பாசமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் நெக்ஸ்ட்டு உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தையோட அப்பாவையும் இல்லை உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி இருந்தது அப்படின்னா அவங்களே வந்து எப்படி வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்க வைக்கிறது அப்படிங்கிற சில டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். வயித்துல இருக்க குழந்தை கிட்ட வந்து உங்க பார்ட்னரை வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து பேச சொல்லுங்க. சோ நீங்க உங்க பார்ட்னரையும் உங்க ஃபர்ஸ்ட் பேபி இருந்துச்சுன்னா அவங்களையும் வந்து உங்க வயித்துல இருக்க குழந்தை கிட்ட வந்து பேச சொல்லுங்க. சோ அப்பதான் வந்து உங்க வயித்துல இருக்க குழந்தை வந்து உங்க வாய்ஸை மட்டும் இல்லாம உங்களோட பார்ட்னரோட வாய்ஸையும் உங்க குழந்தையோட வாய்ஸையும் வந்து நல்லா வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னரை வந்து உங்க குழந்தை வந்து வயித்துல வந்து உதைக்கும் போது வயித்துல வந்து ஸ்லோவா வந்து தடவி கொடுக்க சொல்லுங்க. சோ இந்த மாதிரி பண்றதுனால உங்க குழந்தை வந்து அவங்க கிட்டேயும் வந்து நல்லா வந்து அட்டாச்சாக வந்து இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் உங்களோட சேர்த்து உங்கள் பார்ட்னரையும் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து எப்படி வந்து கேர் பண்ணிக்கிறது எப்படி வந்து எடுத்துக்கிறது டைப்பர் போடுறது இந்த மாதிரி குளிக்க வைக்கிறது இதெல்லாம் வந்து பழகிக்க சொல்லுங்கள். ஸோ அவங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்களும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா குழந்தை அவங்கக்கிட்டேயும் வந்து அட்டாச்சாகவே வந்து இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் எங்காவது வந்து ஷாப்பிங் போகும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் பேபி உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைக்காக வந்து திங்ஸ் ஏதாவது வந்து செலக்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் பேபியும் உங்கள் வயிற்று
கழுத்தில் இருக்க குழந்தையும் வந்து நல்லா அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பாண்டிங் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தை வந்து வெளியில் வரதுக்கு முன்னாடி உங்களோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் வந்து எப்படி வந்து பாண்டிங்கில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.